விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரின் அன்பு வணக்கம். இந்த வீடியோஸ்ல என் கையில இருக்கு பாத்தீங்களா, இதுதாங்க பிலிம்பிக்காய் அப்படின்னு சொல்ற ஒரு நெல்லிக்காய் மாதிரிதான், வேற லெவல்ல புளிக்கும். இது பாக்குறதுக்கு வந்து ஒரு வெள்ளி பிஞ்சு மாதிரியா இருக்கீங்களா, நல்லா கிரீனா இருக்கும். இப்போ இந்த பழத்தை நம்ம சாப்பிட்டு பார்க்க போறோம். ஸோ ஏன்னா இந்த பழத்தை வந்து நிறையா வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன், கேரளாவில் முக்கியமாக அந்த மீன் குழம்பு உணவுகளுக்காக புளியாக வந்து பண்ணி வச்சுக்குவாங்க, இல்லைனா என்ன பண்ணுவாங்கன்னா ஊறுகாவை போட்டு வச்சுக்குவாங்க. இதை புழுசாக முழுசாக அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா, ஏன்னா அந்த புளிப்புச்சூடு வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு வாங்கலை, கிட்னிக்கே பிரச்சனை வரும் அப்படின்ற அளவுக்குலாம் அந்த புளிப்பாக இருக்குன்னா பாருங்கள், அவ்வளோ இது இருக்கும், ரொம்ப மோசமான பழம். இந்த பழத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சாப்பிட போகிறோம். ஸோ நம்ம கேமராமேனுக்கு வந்து இந்த புளிப்பு தம்பி நீ கூட சாப்பிடுங்க தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த பழத்துக்குள்ளே நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கொட்டைகள் வந்துருக்கும், இப்போ நம்ம இதை சாப்பிட போகிறேன். அது சொல்லுவாங்கல்ல மூளைக்கு வரைக்கும் அந்த புளிப்பு வந்து ஏறுதுங்க சத்தியமாக. இதெல்லாம் வெறுவாயில் சாப்பிட்றது அப்படின்றது முடியாத ஒன்று, அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம்னா தூக்கி போடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா என் தம்பி வந்து சாப்பிட போகிறான், அவன் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறான். இது தவறான செயல், சாப்பிட்றான் முடிஞ்சால் அந்த வரப்பழத்தை சாப்பிடுடா. எப்படி இருக்கு உனக்கு புளிக்கிறவங்க புளிக்கிறேன்னு இல்லை, அது டேஸ்ட்டு புளிப்படா ஏரியாக தான் இருக்கு. டீ ஒரு பழத்தை சாப்பிட்டுடா. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ புளிப்பு, ஆனால் நல்ல டேஸ்ட்டானது, அழகாக சாப்பிடுறேன். ஆ கருவாடு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும், சேட்டாக தான் சொல்கிறாரு. அப்படியே புளிப்பு தாங்க முடியலைங்க, இன்ன வரைக்கும் அந்த தொண்டையில் வந்து இந்த புளிப்பு வச்சு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பழங்கள் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ருக்கீங்க அந்த அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.